சோயா சங்கை சுடுதண்ணியில் போட்டு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அப்புறம் தண்ணியை பிழிஞ்சு எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரித்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கட்லெட் செய்கிறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதில் இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசித்த உருளைக்கிழங்கு அரைச்ச சோயா சங்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கரம் மசாலா தூள் ஆம்சூர் பொடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்து நல்லா தின் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சோயா சங்க் மிக்சர் எடுத்து கட்லெட் ஷேப் பண்ணி அதை மைதா தண்ணியில் போட்டு எடுத்து அப்புறம் பிரெட் க்ரம்ஸால் நல்லா கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி சிறுத்தீயில் கட்லெட்ஸை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், கட்லெட்ஸ் தயார்.